மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் சொல்கிறது எந்த உணவு சிறந்தது. இது நம்ம நிறைய பேருக்கு ஒரு கேள்வி, எந்த உணவு தான் நமக்கு சிறந்தது, இந்த உணவு தான் நம்ம சாப்பிட்ணும் அப்படின்னு நிறைய பேர் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கருத்து சொல்லிகிட்டு இருக்கிறாங்க. ஒருத்தவங்க வெஜிடேரியன் தான் பெஸ்ட்டு, நான்வெஜிடேரியனாக சாப்பிடக்கூடாது அப்படின்னு ஒருத்தரும், ஒரு சில நான்வெஜிடேரியன் பெஸ்ட்டு, இது வந்து வெஜிடேரியன் வந்து வேஸ்ட்டு அப்படின்னு ஒரு சிலரும் சொல்லிகிட்டு இருக்கிறாங்க. இந்த ரெண்டு பேருக்கு இடைப்பட்டு நம்ம தலையை பிச்சைக்குள்ளே ஒரு சூழ்நிலையை உருவாக்கிட்டுருக்கிறாங்க. இதில் ரெண்டு பேரில் எது சிறந்ததுங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருடைய கேள்விகள் மனதிலையும் இருக்குது, ஒரு சிலர் கேள்வி பப்ளிக்காகவும் வந்துட்டுருக்குது. அதை பற்றி தான் இந்த வீடியோ உங்களுக்கு போட போகிறேன். தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பில் பட்டன் எடுத்துக்கேன். தேங்க்யூ. என்னங்க இந்த வார்த்தையை சொன்னீங்கன்னா, எந்த உணவு தாங்க சிறந்தது? எல்லாம் வெஜிடேரியன்றவங்க ஞாயிறுன்ற தலை வெஜிடேரியன் இல்லையா, இல்லை உனக்கு பிடிக்காதுன்ற தான் நானும் வெஜிடேரியன் சாப்பிடக்கூடாதுங்க அப்படின்னு ஒரு சிலர் சொல்கிறாங்க. அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. உங்களுக்கு எந்த உணவு சிறந்ததுன்றது தீர்மானிக்கக்கூடியது நீங்களோ அல்லது நானோ அல்ல, நம்முடைய முன்னோர்கள், அதாவது நம்முடைய பரம்பரை, நம்முடைய பரம்பரை ஜீன்கள் முடிவு பண்ணுது. அது என்னங்க, நம்ம பரம்பரை ஜீன்கள் முடிவு பண்ணுதா? அப்போ நம்மலாம் முடிவு பண்ணலையா? உங்களுக்கு எது பிடிக்கும் எது பிடிக்காதுன்றது நம்ம வீடுகளில் தோஷம் கொடுப்பாங்க. அதை தோஷம் கொடுக்கும்போது சொல்லுவாங்க, ஏ உன் தாத்தாவுக்கு கொத்தரங்காய் பிடிக்கண்டா, உங்கள் தாத்தாவுக்கு ஆட்டுக்கறி பிடிக்கண்டா அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தவங்க ஒன்று சொல்லிட்டு இருப்பாங்க. என் தாத்தாவுக்கு இதுதான் ரொம்ப பிடிச்சது அப்படின்னு சொல்லிட்டு விரும்பி சாப்பிடுவாங்க. ஏன்டா உன் தாத்தாவுக்கு என்னடா அது பிடிச்சது, உனக்கு ஏன்டா அது பிடிக்குது அப்படின்னு கேட்டால், ஏன் என் தாத்தாவை பிடிச்சது எனக்கு பிடிக்காதா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லிட்டு இருப்பாங்க. என் தாத்தாவுக்கு இந்த இது பிடிக்கும், அதை இந்த என் கொள்ளு தாத்தாவுக்கு இந்த உணவு பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லிகிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா அவங்களுக்கு பிடிச்சது உனக்கு அப்புறம் பிடிக்கும் அப்படின்னு கேட்டால், அவங்களுக்கு பிடிச்ச அதே உணவு நமக்கும் பிடிக்கும், புரியுதுங்களா? அவங்களுக்கு ஒத்துக்கொண்ட அந்த உணவுகள் நமக்கும் ஒத்துக்கொள்ளும், எந்த மாற்று கருத்தும் இல்லை. தயவு செஞ்சு இதை புரிஞ்சுக்கிட்டு அப்படின்னா நம்ம இந்த டிஎன்ஏவால் இந்த அளவுக்கு இருக்கா, என்னோடய தாத்தாவுடைய சாப்பிட்ட உணவுலாம் எனக்கு ஜெயிக்குமா, எனக்கு ஒத்துக்குமா? அன்றைக்கி என் தாத்தா அரை கிலோ பெரிய சீன் சாப்பிடுவார், இன்றைக்கி நான் 50 கிராம் கூட சாப்பிட முடியல அப்படின்னா, அவர் குறைஞ்சது 10 கிலோமீட்டர் நடந்தார், நம்ம அரை கிலோமீட்டர் கூட நடக்கிறது கிடையாது. சாரி, அந்த வார்த்தையே நம்ம மறந்துடுறோம். உட்காந்து இடத்த போட்டு அதிகபட்சமாக நடக்கிறது கார் ஸ்டாண்டுக்கு வரலாம், அதை தாண்டி நம்ம கால்கள் நடப்பதே இல்லை அப்படின்றது தான் நிதர்சனமான உண்மை. இன்றைக்கி நடக்கும்போது அவங்க அரை கிலோ சாப்பிட்டது நம்ம 50 கிராம் கூட சாப்பிட முடியலன்னா அந்த உணவு ஜெரிமான ஆகாத்தால் வரக்கூடிய ப்ராப்ளமே தவிர, நம்முடைய தாத்தா ஒத்துக்கொண்ட அந்த உணவுகள் நமக்கு ஜெரிக்கலன்னு சொல்கிறதுக்கு எந்த விதத்துலேயும் காரணம் இல்லை. அது நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். நம்ம அவங்கள மாதிரி 10 கிலோமீட்டர் 20 கிலோமீட்டர் நம்ம நடக்கணும். காரில் போகிறது, மோட்டர் சைக்கிளில் போகிறது என்ற தவிர்த்து குடும்பம் வர நடக்கிறது அல்ல, சைக்கிளில் போகிறது நம்ம பழக்கப்படுத்திக்கிறது நம்முடைய ஒரு வேலையாகவே நம்ம நினச்சிக்கணும். அப்படி செய்ய ஆரம்பித்தால் அந்த எந்த உணவாக இருந்தாலும், எந்த உனக்கு பிடித்த உணவு, எந்த உணவு உனக்கு ஒத்துக்கொள்ளக்கூடிய உணவு, இது ரெண்டுமே முக்கியம். இந்த ஒத்துக்கொள்ளக்கூடிய அந்த உணவை பெரும்பாலும் நமக்கு பிடிச்ச உணவாக தான் இருக்கணும். அப்படி பிடிச்ச உணவு இல்லைன்னா நமக்கு அது ஒத்துக்காது. ஒரு சிலது இருக்கும் இருக்கும் ஒத்துக்க, இப்போ பார்க்க வந்து எனக்கு பிடிக்காது ஆனால் அது ஒத்துக்க வேண்டிய கட்டாயத்தில் நான் வரும்போது சாப்பிட்டு தான் உணவு ஆகுது. ஒரு சில உணவுகள் இருக்குது, அதனால் நீங்கள் அனைத்து தயவு செஞ்சு உங்களுடைய முன்னோர்கள் ஏதோ விரும்பி சாப்பிட்டாங்களோ அதையே நீங்களும் விரும்பி சாப்பிடுங்க, உங்களுக்கு அது ஒத்துக்கொள்ளும், புரியுதுங்களா? இது நம்முடைய மூதாதையர்களுடைய பழக்க வழக்கங்களே தவிர நம்முடைய பழக்க வழக்கங்கள் இல்லை, இதுதான் உண்மை, புரியுதுங்களா? அவங்க சாப்பிட்டது, அவங்க நடந்தது, அவங்களுடைய பேச்சு, அவங்களுடைய ஸ்டைல்ஸ் எல்லாமே நமக்கு இருக்குது. அவங்களுடைய
என் தாத்தா மாதிரியே என் முகம் இருக்கணும் போது என் தாத்தா மாதிரியே ஜீரணம் ஒரு பூலம் கிட்டத்தட்ட இருக்கும். அதனால் அவங்களுக்கு பிடிச்ச அதே உணவுகள் எனக்கும் பிடிக்கும். இதுதான் உண்மை. புரியுதுங்களா? தேங்க்யூ மை டியர்ஸ். இது பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் அழுத்துங்க. தேங்க்யூ மை டியர்ஸ்.